ஸ்வாமின்நமஸ்தே நதலோகபந்தோ காருண்யசிந்தோ பதிதம் பவாப்தௌ மாமுத்தராத்மீய கடாக்ஷத்ருஷ்யா ரிஜ்வியாதிகாருண்யசுதாபிவ்ருஷ்யா அப்படின்னா. சுவாமி ஸ்வாமின்ன நமஸ்தே நத லோக பந்தோ காருண்ய சிந்தோ பதிதம் பவாப்தௌ மாம் உத்தர ஆத்மீய கடாட்ச திருஷ்டியா ரிஜ்வியாதி காருண்ய சுதாதி திருஷ்டியா. ஹே சுவாமின் நமஹா தே. யார போய் அப்ரோச் பண்றதா இருந்தாலும் பெரியவாளை அப்ரோச் பண்ணும்போது சுவாமின்னு கூப்பிட்டு தான் பண்ணோம். வைஷ்ணவாளெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமின்னு தான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கூப்பிடுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சுவாமின்னு. அதே மாதிரி பகவானை வந்து குருவை வந்து பகவானுடைய துல்லியமாக நினைக்கிறதுனால சுவாமின்னு. எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரவ் அப்படின்னா, எந்த தேவர் மேலே நீங்கள் அபாரமான ஒரு பக்தியை வைத்திருக்கீங்களோ அந்த பக்தியில் கொஞ்சம் கூட கூட யதா தேவே ததா குரவ், அப்படி அந்த குரு கிட்ட ஒரு பிரகிபாவம் இருக்கணும், உங்களுக்கு ஒரு பக்தி இருக்கணும். தேவர்களுக்கு எல்லாம் நீங்க நினைச்சுன்னு பண்றீங்களோ அப்படி பண்ணலாம். அப்படிப்பட்டவரை போய் எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க? ஹே சுவாமின்னு அப்படின்னு அட்ரஸ் பண்ணுவோம். வேற எந்த வார்த்தை போட்டாலும் சரியாவாது. இல்லைன்னா பகவா அதிஹி பகவோ அப்படின்னு கேட்கணும். இல்ல ஹே சுவாமின்னு, ஹே சுவாமியில நமஹா தே. நான் இந்த பிரகிபாவத்தோட என்னுடைய உடல் பொருள் ஆவி மூணுத்தையும் நான் கீழே போட்டு உங்களுக்காக நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். தே உங்களுக்காக நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போய் நமஸ்காரம் பண்ணோம். நதலோக பந்துஹு அப்படின்னாரு. நமஸ்காரம் பண்ணக்கூடியவர் லோகத்துக்கெல்லாம் பந்துவா அவர் தான் இருக்கார். முதல்லயே சொல்லிட்டாரு ஞாத அப்ரிஜினஹான்னு சொல்லும் போது அவரு ஆனமதாம் சதாம் பந்துஹூன்னு அவருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. யார் நமஸ்காரம் பண்றாலோ அவளுக்கு கைடாக இருக்கக்கூடிய அவர் நதலோக பந்துஹு. அவர் இந்த லோகத்துக்கே பந்துவாக இருக்கக்கூடிய அந்த குரு கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி, அவர் எப்படிப்பட்டவர், வெறும் வணங்குற ஜனங்களுக்கு உண்மையை மாத்திரம் சொல்லக்கூடிய ஒரு பந்து இல்லை, உறவினர் மாத்திரம் இல்லை அவரு. காருண்ய சிந்து, அவர் தான் கருணையே கம்பேஷனே ஒரு கடலாக இருக்கிறவர். அதனால எந்த நல்ல தைரியமா அப்ரோச் பண்ணலாம். அவர்கிட்ட நிறைய இருக்காது இனஃப் கம்பேஷன், நம்ம எது கேட்டாலும் தப்பா நினைக்க மாட்டாருன்ற ஒரு தைரியத்தோட போய் காருண்ய சிந்துவா இருக்கக்கூடிய அவர்கிட்ட போய் கேட்கணும். அவர்கிட்ட ஏன்னா ஏன் அப்படி நமஸ்காரம் பண்ணி கேட்கணும், குரு இருந்தாருனாக்கா அவர் நமஸ்காரம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னாக்க, ஒரு சின்ன இன்சிடென்ட் எனக்கு அனுபவம் ஏற்பட்ட ஒரு அனுபவம் பாருங்க. 84-85 ஒரு சதஸ் ஒன்று நடந்தது காஞ்சிபுரத்தில். காஞ்சிபுரத்தில் வரும்போது எல்லா பண்டிதாலும் உட்காந்து எஸ்ஆர்கேலேருந்து எல்லாரும் இப்போ வாக்கியார்த்தத்தில் உட்காந்துதான் எல்லாரும் அவளுடைய வாக்கியார்த்தங்கள்லாம் முடிஞ்சுது. எல்லாம் முடிஞ்சு நான் கூட துணைக்கு எங்கள் சாட்சிகளோடு போயிருந்தேன். சாட்சிகளை போனவுடனே அவள் என்ன பண்ணா, நான் சும்மா அங்கே உட்காந்துருந்தேன் அவர் பக்கத்தில்ன்னொடனே அங்கே இருக்கிறவர் என்னை கூப்பிட்டார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எல்லாருக்கும் சம்பாவனை கொடுக்கணும், இந்த மாதிரி இந்த பணம் இருக்கு, இது வந்து 27 பண்டிதா இருக்கா, இதை வந்து 27 நீங்க டிவைட் பண்ணி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க எல்லாத்தையும். ஏன்னா நிறைய பேர் பழங்கள்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கா, எல்லாத்தையும் 27 நீங்க பிரிச்சு வைக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னாரு. சரி, நாங்க அந்த அட்வைஸ் சபாவில் ஒரு மேனேஜர் இருக்கார், அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தேன். பண்ணிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல சதஸ் நடந்துட்டு இருக்கு, இந்த இடத்துல வாசல் ஒண்ணு இருக்கு, நானும் அவரும் இங்க உட்காந்து எவ்வளவு பேருன்னு எண்ணி நான் ஒவ்வொன்றா கணக்கு போட்டுருக்கேன். எவ்வளோ 100 ரூபாய் நோட்டெல்லாம் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து 27 வகுத்து ரொம்ப பேனா வச்சுன்னு ஒவ்வொன்றா போட்டு பிரித்து வச்சுட்டு இருக்கும்போது பெரியவர் வந்துட்டார். அப்போ வந்த உடனே என்ன பண்ணார், வந்தவர் நேரம் எங்கள் பக்கத்தில் வந்து கரெக்டாக உட்காந்துட்டார். அங்கே வாக்கியார்த்தம் நடந்துட்டுருக்கு. பண்ணவுடனே இங்கேயே நாங்கள் என்ன பண்ணுறோன்றத பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தார். எல்லாம் முடிஞ்சவொடனே கவரெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். இவர் என்ன பண்ணார், இங்கேயும் பார்த்துட்டு இருக்கார், அங்கேயும் அவளுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கார். சதஸ்ல அவள் சம்ஸ்கிருதத்தில் கேள்வி கேட்டுருக்கார். எல்லாம் பண்ண உடனே எல்லாம் முடிஞ்ச உடனே பேசிட்டு இருக்க, நாங்கள் பண்ணுற வரைக்கும் அவர் வே பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் முடிஞ்சிருச்சுன்னாரு. இன்னொருத்தர் அவர் அந்த இது மகிஷ ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகம் சொன்னார், அது எனக்கு மறந்து போச்சு எதுக்குன்ட்டு சிரிக்கிறேன். எதுக்கு தெரியுமா, அதை கேள்வி கேட்குறேன், இவ இன்னும் ரெடி ஆகலை இங்கே சம்பாவனை உங்களுக்கு, அதுக்காக தான் உங்களை வளர்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். சரி, எல்லாம் முடித்த உடனே நான் முடித்த உடனே தலையாட்டினா எல்லாம் ரெடி ஆகிட்டு 27 கவரையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் கவர் உள்ளே போட்டான். அந்த பைசாலாம் போட்டாச்சு. போட்ட உடனே ஒரு தட்டு ஒன்று வச்சு அதில் 10 வச்சு ஒரு 4-5 தட்டில் வச்ச உடனே
பெரியவர் எழுந்துட்டார். ஐயோ நீ அப்ப அப்பவே அவர் 90s, நீ எல்லாம் எழுந்துக்க வேண்டாம், நீங்க உட்காருங்க, நாங்க வந்து வாங்கிக்கிறோம், நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் எல்லா பண்டிதாலுமே, இல்ல இல்ல நீங்க உட்காருங்க, எழுந்துக்காதீங்க நீங்க அப்படின்னு. இல்லைன்னு நான் பக்கத்தில் உட்காந்துனேன், என்னையும் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த அத்வை சபா மேனேஜரையும் கேட்கிறாரு. நம்ம கோவிலுக்கு போனோம்னா நின்றுட்டு சுவாமி கும்பிடுவோமா உட்காந்துட்டு சாமி கும்பிடுவோமா அப்படின்னு கேட்டாரு. சொல்றேன் நின்றுட்டு தான் அப்படின்னு நான் ரெண்டு பேரும் பதில் சொன்னேன், நின்றுட்டு தான். நான் இப்போ இவாள்லாம் சாஸ்திரிகள், சாஸ்திரிகள்னா என்ன அப்படின்னா சாஸ்திரம் எங்கே இருக்கோ அந்த சாஸ்திரத்துக்கு கொடுக்குற வேல்யூ அது, சாஸ்திரம் இருக்கிறது சாஸ்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய சம்பாவனை இது. இதை போய் இவாள்லாம் என் மேல இருக்கிற ஆசையில எனக்கு வயசாச்சேன்றதுக்காக உட்காந்துட்டே கொடுங்க பரவாயில்லன்னு சொன்னா, ஆனா நான் செய்யலாமா? அதை செய்யக்கூடாது. நம்ம சாஸ்திரம் இருக்கும்போது நம்ம சாஸ்திரத்துக்கு கொடுக்குற மரியாதை, அதனால நின்றுட்டு தான் இவாளுக்கு நான் சம்பாவனை கொடுப்பேன்னு சொல்லிட்டு எழுந்து ஒவ்வொருத்தரா வந்து அவர் கையில கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கி போனார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எதுக்கு என்ன சாஸ்திரிகளுக்கு என்ன மதிப்புன்னா அவளுடைய பாடிக்கோ அவளுடைய இதுக்கோ இல்ல, அவருடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த சாஸ்திரத்துக்கு தான் வேலை, அந்த வேதாந்த பிரமாணத்துக்கு அப்படி ஒரு மரியாதை இருக்கு அப்படின்றதுனாலதான் அவர் எழுந்து நின்று எப்படி சுவாமின்னு நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரகிருதி பாவம்ன்றது எப்படி வரும்னா அதுல இருக்கக்கூடிய அந்த சாஸ்திரத்துக்கு கொடுக்குற வேல்யூ அது. அதனாலதான் அந்த சாஸ்திரம் இருக்கிற வாழ்க்கை அவளுடைய பாடிக்காகவோ குருவனுடைய செய்கைக்காகவோ இல்ல, அவ கையில இருக்கிற வேதாந்த சாஸ்திரத்தை அறிந்து கொண்டுதான் நமக்கு முக்தியை வழித்தடப்புறோம். இருக்கிறதுலயே நமக்கு கிடைத்ததான ஒரு பெரிய பொக்கிஷமானது அந்த வேதாந்த அறிவு தான். அப்படிப்பட்ட அந்த அறிவை கொடுக்கக்கூடியவர் யாரோ அவர் தான் பூஜ்யன்ற அர்த்தத்துல அவர் கையில போய் அந்த சாஸ்திரத்தை வொர்ஷிப் பண்ணணும், அவருடைய பாடியை வொர்ஷிப் பண்ணக்கூடாது அப்படின்ற அர்த்தத்துல காருண்யசிந்தஹ. ஏன்னா எனக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், பதித்தம் பவாப்தௌ, இந்த பவம்னாக்கா இந்த சம்சாரம், பவா பவசாகரம்னாக்கா இந்த சம்சார சாகரத்துல, பவாப்தௌ பதித்தம் எப்படியோ கீழே ஊந்துட்டேன், கீழே ஊந்ததுனால இந்த சம்சாரத்துல இருந்து எழுதிக்க முடியும். எத்தனா பிரச்சனை தாத்தால ஏண்டா அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம், ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வேதாந்தத்துல போய் உட்கார்ந்து நம்ம யோசிச்சு பார்க்கலாம்னாக்கா இல்லாத அளவுக்கு நம்ம மாட்டின்னு உட்கார்ந்துருக்கோம். இந்த சம்சாரத்துல எல்லா கமிட்மெண்ட் நீங்க நினைச்ச வழி முடியுதா எங்க போக வேண்டியிருக்கு, போனா அவளை சாட்டிஸ்ஃபை பண்ணும், இவாளை சாட்டிஸ்ஃபை பண்ண உங்களுக்குன்னு ஒரு டைமே இல்லாத காலமா இப்ப போச்சு. அப்படி இருக்கக்கூடிய இந்த பவாப்தத்துல பதித்தனா இருக்கக்கூடிய நாம், மாம் உத்தர என்னை நீங்க எழுதினா, இந்த சேர் எப்படி இருக்குன்னா இந்த பவாப்தம் எப்படி இருக்குன்னா ஒரு காலை வச்சான்னு வச்சுங்க, இன்னொரு காலை தூக்கலாம்னா இந்த கால மாட்டிக்கிறது, ஐயோ அப்ப இந்த காலை ரிலீஸ் பண்ணி இந்த காலத்தை பண்ணா அந்த கால மாட்டிக்கிறது, இப்படி ஏதாவது ஒண்ணு எழுந்து போலான்னா ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பின்னாடி ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு, நமக்கு எதுவும் எழுதிக்க முடியாது. அதனாலதான் இதுல சொல்லும் போது லலிதா சாஸ்திர நாமத்துல ஒரு நம் சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதான் அம்பாளுக்கு ஒரு நாமம், சம்சாரத்துல நன்னா மூழ்கிட்டு இருக்கான், இவன் கையை தூக்கி யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு எழுப்பினாதான் இவனை எழுப்ப முடியும், இல்லைன்னா இந்த சம்சாரத்திலேயே பதித்தனா இங்கே உட்காந்துருவோன்றதுனால இதுல இருந்து உத்தர ஊத்து தர என்னை மேல் நோக்கி இழுக்கணும். யாரு இருக்கிறவர்? அந்த குரு தான் இருக்கிறவர். இந்த சம்சார சாகரத்துல இருந்து மாம் உத்தர, எப்படி உத்தரனாங்க, நீங்க பிசிக்கலா நம்ம எக்ஸாம்பிள் மாதிரி சேத்துல நான் மாட்டின மாதிரி கை கொடுக்குறோம்னா அப்படி கிடையாது. அவருடைய கடாட்ச வீக்ஷணத்தினால, கடாட்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கடைக்கன் பார்வை அப்படின்னு தமிழ்ல சொல்றது, என்ன கடாட்சம்னா அந்த குரு அப்படி பார்த்தாலே போதும், அந்த பார்வையினாலேயே பாதி விஷயங்கள்லாம் அம்பாளை கூட நம்ம வேண்டும் போது அம்பாளுடைய கடாட்சம் இருந்ததுன்னா போதும் தான் ஆச்சாரியார் கேட்கிறாரு அவரை, ஏன்னா அவளுடைய பார்வையை தாங்க முடியாது, ஏதோ கொஞ்சம் இருந்ததுனாலே அது என்ன காப்பாத்திவிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில மாம் உத்தர ஆத்மீய கடாட்ச திருஷ்டியா, உங்களுடைய ரொம்ப முழுக்க கூட நீங்க பார்க்க வேணாம், உங்களுடைய கடாட்சம் என்னையும் நீங்க சிஷ்யனா ஏத்துட்டு ஏதோ கொஞ்சம் சொன்னா கூட நான் அதை பிடிச்சிருந்து முன்னுக்கு வந்துருவேன் அப்படின்ற ஒரு தாபம், ஏன்னா அந்த அளவுக்கு நான் அந்த சம்சாரத்துல மாட்டின்னு ஊஞ்சிருக்கேன் கீழே உழுந்து அப்படின்னு. மாம் உத்தர ஆத்மீய தங்களுடைய கடாட்ச திருஷ்டியா, கடாட்சம்னாக்க அந்த கடைக்கன் பார்வையினால திருஷ்டியா, அந்த திருஷ்டியினால என்னை எப்படியாவது தூக்கி விடுங்க அப்படின்னு கேட்கறான். ருஜு ருஜுவியாதிகாருண்ய, அந்த ஸ்டைட் ஃபார்வர்டா நான் இருந்தாதான் இதெல்லாம் எனக்கு நடக்கணும்னு அந்த ருஜுவியாதி ருஜுவியா அந்த 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 ஸ்டைட் ஃபார்வர்ட்னஸ்னால அதிகாருண்ய உங்களுடைய அதிகாருண்யம் உங்களுடைய கருணையினுடைய என்னால என்ன உடனும் எப்படின்னாக்கா சுதாபி திருஷ்டியா, சுதானாக்க அமிர்தம்,
அபிவிருஷ்டினா அப்படியே வரிசிக்கணும். அந்த உங்களுடைய அமிர்தத்தை உங்களுடைய கடைக்கன் பார்வையினால் அந்த அமிர்தத்தை பொழிஞ்சு கலங்கமற்றவனா ருஜிஸ்வாமனா ஸ்டைட்பார்வர்டா இருக்கணும்னா கலங்கம் இல்லாம இருக்கக்கூடிய எண்ணெய் நீ தூக்கி விடணும் அப்படின்ற அர்த்தம். இப்படி நீங்க பண்ணணும் அப்படின்னு அப்ரோச் பண்ணணும்னு சொல்றாரு. சுவாமின்ன நமஸ்தே நதலோகபந்தோ காருண்யசிந்தோ பதிதம் பவாப்தௌ மாமுத்தர ஆத்மீய கடாக்ஷத்ரிஷ்யா ருஜுர்வ்யா அதிகாருண்ய சுதா அபிவ்ருஷ்யா. சுதான அபிவ்ருஷ்டி, விருஷ்டினாலே மழை அப்படின்னு, அபிவிருஷ்டினா நல்ல மழைனா காருண்ய மழையோட இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய அந்த கருணை பொங்கக்கூடிய உங்களுடைய உபதேசத்தினால என்னையும் இந்த உலகத்துல நானும் இந்த ஜெட்மாலையே கடைச்சாடுற மாதிரி என்னையும் பண்ணுங்க. ஈவன் தோ ஐ மே நாட் பி ஃபிட், ஆனாலும் உங்களுடைய கடாட்சம் இருக்குமே ஆனால் நானும் இந்த உங்களுக்கு காணாம ஹானிகின்னு ஆச்சாரியால் சுப்பிரமணிய பஜங்கத்துல எவ்வளவு பேருக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ற, எனக்கும் பண்ணிட்டு போய அது உனக்கு பெரிய கஷ்டமா அப்படின்னு கேட்கிறாரு. நீ எப்படி சூரியனானது எப்படி சாகடையிலையும் இருக்கோ பெரிய பேலஸ்லயும் தான் உழருது, அதே மாதிரி எப்போதுமே உனக்கு பெரிய பெரிய சாதகர்கள் தான் கிடைப்பாளன்னு என்ன மாதிரி ரெண்டு மூணு ரெண்டாம் கட்டானு இருக்க என்னையே நீ தூக்கி விடக்கூடாது அப்படின்னு ஆச்சாரியார் கேட்கிறாருனாக்க நீங்க பாருங்க அவரை எங்க வச்சுட்டு இருக்காருன்னு. அப்படி காருண்ய சுதாபிருஷ்டியா மாமுத்தர, என்னையும் நீங்கள் உங்களுடைய கடாட்ச திருஷ்டியா தூக்கி விடணும். இந்த பவாப்த, இந்த பவாப்தவுல பதிதனாக இருக்கக்கூடிய என்னை, அதனால உங்களுக்கு ஹே சுவாமின்னு நமஹா தே உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லிக் கேட்கிறேன் அப்படி அப்ரோச் பண்ணும். தத்வித்தி பிரணிபாதேன நமஸ்காரம் பண்ணி பரிப்பிரஷ்னேன நல்ல கேள்விகள்லாம் கேட்கணும். முன்ன பின்ன பரிதா பிரஷ்னேன நல்லா முன்ன பின்ன கேள்வி எல்லாம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அவர் சொல்ல முடியாது. நீங்க தான் பண்ணணும் அப்படின்னா என்ன பரிப்பிரச்சனா நேரம் அவரை டெஸ்ட் பண்றான் அர்த்தம் இல்ல, தெரிஞ்சுக்கணும்ன்ற அர்த்தத்துல. அதனால தான் பரிப்பிரச்சனை, வெறும் பிரச்சனை வெறும் கொஸ்டின் பண்ணல, அவர்கிட்ட இருந்து இதை அறிஞ்சணும்ன்ற ஆசையில போய் பரிப்பிரச்சனம் பண்ணி இதை சேர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னாக்கா இந்த நாலேஜ் எப்படி இருக்குன்னா அன்ல சாஸ்து சொல்ல முடியாது அப்படி சார், அதனால நீங்க தான் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும். பரிப்பிரச்சனம் பண்ணாதான் அவர் சொல்லி தருவார் அப்படிப்பட்ட குருவை நாடி இப்படியாக அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னார். இந்த பவாப்தி எப்படி இருக்கு, நான் இப்ப எப்படி இருக்கேன் என்னுடைய நிலைமை அப்படின்னாக்க